ஹை விவாஸ் வெல்கம் டு நிஷ்வா கிரியேஷன் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக லெமன் தேவைங்க லெமன் எடுத்து வச்சுங்க மூணு லெமனு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம போடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடலப்பருப்பு சேர்க்க போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணு லெமன் சொன்னேன் இல்லைங்களா சின்ன சின்னதாக நான் மூணு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க சாறு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா க உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறோம் பாருங்கள் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு போட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து மல்லாட்டை பயிர் வந்து ஆட் பண்ண போகிறேங்க மல்லாட்டை பயிர் வந்து வறுத்த மல்லாட்டை பயிர் தோல் உரிச்சது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மல்லாட்டை பயிர் போட்டிங்கன்னா பார்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுங்களும் உங்களுக்கு நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கிள்ளி வச்சு கருவேப்பிலையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா வந்து காரத்துக்காக எடுத்திருக்கேன் கீரி போட்டிருக்கேன் கீரி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு மூணு காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி போட்டிருக்கேன் காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டு நம்ம அந்த சாறு எடுத்து வச்சோ இல்லைங்களா அந்த சாறு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சாறு அதை வந்து எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம அதை தான் வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க இது பெரிய வேலை இல்லைங்க ஒரு டென் தான் அதிகமாக கிடையாது சார் அப்புறமே ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அதுக்குள்ளேயே வந்து இது ஆகிரும் உடனே செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் நமக்கு பார்த்துங்க சால் தேவையான உப்பு போட்டாச்சு நம்ம நல்லா கிண்டிக்கலாம் அவ்வளோதாங்க இது சிம்பிளான ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து தனியாக வடித்து எடுத்துக்கலாம் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வேணால் நல்லா வேணால் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா கிண்டி ஆச்சு ரெண்டுமே சேர்த்து கிண்டி ஆச்சு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ ஏன்னா லெமன் ரைஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்